மோடியை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாரு, செல்லூர் ராஜ் அதிரடி. அதாவது நம்முடைய செல்லூர் ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் அத்திப்பூத்த மாதிரி என்னைக்காவது சில நல்ல விஷயங்கள் சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. யாருன்னா அந்த முதல்வருங்கிற ஒருத்தர் இருக்காருல்ல ஸ்டாலின், அவர் தான் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடுக்கு, அதாவது பாஜக வந்து ரைடு விட்டுருவாங்கிற அந்த ரைடு பயத்தில் தான் மத்திய அரசுலாம் வந்து சொன்னாரு. இது வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு வந்து கூக்கல் விட்டவர் வந்து இப்போ திடீர்னு வந்து மோடியை பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசுன்னு சொல்கிறாருன்னா காரணம் என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ரைடு விட்டால் வந்து அங்கே எதுவுமே தப்பாது. அந்தளவுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஊழல் புகார்கள்லாம் வந்து ஆதாரத்தோடு வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்கங்கிற மாதிரி நம்ம செல்வராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஏன்னா ரைடு விட்டுருந்தா ஒன்று பொய்யா ரைடு போகிறாங்க இல்லை காரணம் இல்லாமல் செய்ய போகிறாங்களா? காரணம் இருந்தால் தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா திமுககாரங்க வந்து ஒன்று அவ்வளவு அப்பளுக்கற்ற தூய்மையானவர்கள்லாம் கிடையாது இல்லை, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ இந்த ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஊழல் எவ்வளவு லஞ்சம் ஒவ்வொரு துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பாக்கெட் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு வந்து 5 ரூபா ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா அவங்க வந்து 20 ரூபா போட்டிருக்கிறாங்க. யாரை வச்சு போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்கிறாங்க? அந்த 20 ரூபா அதில் வந்து 15 ரூபா வந்து யாருக்கு போகுது? இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து பதில் சொல்லுவாரா? எதுக்கு எடுத்தாலும் வந்து கனிமொழி மேடம் வந்து ஊழிடுவாங்கல்ல, ஊழிட்டாங்கல்ல பாராளுமன்றத்தில் போய் பாலுக்கு வந்து விலை ஏற்றிட்டீங்க, பச்ச குழந்தை குடிக்கிற பால் அப்படின்லாம் வந்து டைலாக் விட்டாங்கல்ல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொள்ளை. இப்போ வந்து 15 ரூபா வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து எடுத்துருக்கிறாங்களே, இதை பற்றி என் கனிமொழி எதுவுமே பேசலை, பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பயம் வந்திருக்கும். கொஞ்ச நஞ்சு அது வந்து எம்பிங்கிற ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அது சீக்கிரத்தில் வந்து அதையும் பிடிக்கிட்டு வந்ததெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்கன்றக்காக வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. இதையத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. பூரா ஊழல் லஞ்சம் லாவண்யம் அத்தனை வந்து அத்தனை ரிசல்ட்டு வந்து திமுக பற்றி ஆதாரத்தோட பாஜக தலைமை அலுவலகம் வந்து போயாச்சு. அது மோடி அவர்களுக்கும் தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியுங்கிற மாதிரிலாம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தெளிவாக இருக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிறது, மக்களை ஏமாத்துறதுக்காக காங்கிரஸ் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஒன்று போடுறது, அதெல்லாம் வந்து அந்த ஜம்மம்லாம் வந்து நீங்கள் பழிக்க போகிறதில்லை. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை இவங்க என்ன பண்ணாலும் பழிக்க போகிறதில்ல. மீடியாவை வச்சு பேசிக்கோங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனால் அவங்களால வந்து எதையுமே வந்து செய்ய முடியாது. அந்தளவுக்கு வந்து தங்கு பிடியாக பிடிச்சிருப்பார்களுக்கு மோடி ரைடு விட்டுருவாங்கங்கிற ஒரு பயம், அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கிறனால தான் ஒன்றிய அரசுன்னு உழறிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னாரு. அந்த கட்சி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து பேசி வந்தாத்தான் மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் போய் சேரும், ஊழல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணாமல் இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து சொன்னதுக்காக வந்து செல்லூர் ராஜ் அவர்களுக்கு வந்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய உண்மையான விஷயங்கள் வந்து நிறைய வெளியே கொண்டு வரணுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்தும் கூட.